Hello friends, welcome to Bangalore Samayal. In our channel, Panneer Burji is how you can make it. Chapathi is a super taste. Let's start. First, add a pan and 3 spoon of water. Add a half spoon of water. Add a small piece of vengayam podi and add a small piece of vengayam. Let's add a small piece. வெங்காயம் நல்லா வதங்கினதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக தனியா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள். டீ கம்மி பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம், இல்லாட்டி நமக்கு வந்து அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த மாதிரி மசாலாவோட வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது நான் 200 கிராம் பன்னீரை துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கலந்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ரொம்ப கலந்துட்டே இருக்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே ஏற்கனவே துருவி இருக்கிறதால அது இன்னும் ரொம்பவே மேஷியாகிடும். கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புர்ஜி சப்பாத்தியோட சாப்பிட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.